Hello students, in this video, we will see cryptocurrency. Cryptocurrency is in Tamil, This is the online currency. அதாவது என்கிட்ட 1 கிலோ ஆப்பிள் இருக்குது எனக்கு 1 கிலோ ஆரஞ்ச் தேவைப்படுதுன்னு வெச்சுக்குவோம் நான் இந்த ஆரஞ்ச் இருக்கிற நபரை தேடி அலைய வேண்டியது இருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை அடுத்ததா நோ காமன் மெஷர்மென்ட் அதாவது 1 கிலோ ஆப்பிளுக்கு எவ்வளவு ஆரஞ்ச் 1 கிலோ ஆரஞ்சுக்கு எவ்வளவு வாழைப்பழம் இந்த மாதிரி எந்த ஒரு பொதுவான அளவு முறைகளுமே இதுல கிடையாது சோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருந்தது அதுக்கு அப்புறமா தான் நாணயங்கள் புழக்கத்துல வந்தது முதல்ல தங்க நாணயங்கள் தான் புழக்கத்துல இருந்தது அதுக்கு அப்புறமா கிபி 1600க்கு மேல தான் இந்த கரன்சிய பேப்பர் வடிவத்துல மாத்துனாங்க இன்னைக்கு நம்ம கரன்சிய பேப்பர் வடிவத்தலயும் காயின் வடிவத்தலயும் டிஜிட்டல் வடிவத்துல அதாவது ஜிபே பேடிஎம் அமேசான் பே போன்ற வடிவத்தலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எல்லா கரன்சியையும் பேங்க சார்ந்து இருக்குது பேங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது இதனால நாம எவ்வளவு கரன்சி வச்சிருக்கோம் எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படிங்கறத ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கண்ட்ரோல் பண்ணுது இந்த கரன்சி முறையை மாத்தணும்னு நினைச்சு வந்திருக்கிற ஆன்லைன்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வித கரன்சி தான் கிரிப்டோ கரன்சி நார்மலா இருக்கக்கூடிய நம்ம கரன்சிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ற கரன்சி எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு கரன்சி அது ஒரு பிசிக்கல் கரன்சி அதை கண்ணால பார்த்திருப்போம் அன்றாடம் புழக்கத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் வடிவத்துல மட்டும்தான் இருக்கும் ஆன்லைன்ல நம்ம டைரக்டா யூஸ் பண்றதுக்கு மட்டும் இந்த வடிவத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நார்மலா இருக்கிற கரன்சி எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் இருக்கும் ரூபாயா இருக்கட்டும் டாலரா இருக்கட்டும் யூரோவா இருக்கட்டும் வெவ்வேறு நாட்டுல வெவ்வேறு மாதிரி இருக்கும் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஒரே ஃபார்மெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரன்சி இதுக்கு பொதுவான ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கிடையாது இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி பத்தின அடிப்படை புரிதல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நன்றி